விளைப்பது எதுவோ அதுவே விளையும் என்பதே நீதியாகும். வணக்கம், நான் உங்கள் ஜோதிட ரத்னா மற்றும் கல்கி தரல்வதி. கல்கியோட ஏதோ நினச்சிக்கோங்க நண்பா, ஒரு அரிய தகவலை உங்களுக்கு பகிரணும். அறம்பாடி சித்தரோடைய 144 பாடல் நம்ம வலைதளத்தில் இருக்குது. வலைதளத்தோடைய முகவரி jadavpalan.blogspot.in. ஏன் இது பேசாமல் அறம்பாடி சித்தர் .blogspot.in இல்லை அறம்பாடி சித்தர் .com .net வச்சுருக்கலாமே, இப்படி ஒரு பேர் வச்சிட்டிங்களே அப்படின்னு நினைப்பீங்க. நான் என்ன பண்ணுறது, அதெல்லாம் நடக்கிறப்ப நடக்கும். அதனால் நான் சொல்கிறத மட்டும் நல்லா வணிங்க. நம்ம தம்பி அருமை நண்பர் நண்பர் திருச்சியிலேருந்து மேவெளிச்சாலை நம்ம ராம் பிரசாத் நல்ல நல்ல பாடல்களை தேர்வு செய்து அதுக்கான விளக்கங்களை தெளிவாக எடுத்து வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் கிளைமேக்ஸில் மாற்றி சொல்லிக்கிறாரு. அதான் எனக்கு புரிய பிடிக்கல. யாருக்கும் சாதகமாக ஸ்கூல் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சரி, அவர் என்னோ அவருடைய கற்பனை, அவர் புரிஞ்சதை அவர் உணர்த்துறாரு. கருத்து சுதந்திரம், அவர் சேனலில் அவர் பரிமாறிக்கிறார், தப்பில்லை. ஓகே, என்னமோ பண்ணிக்காருன்பா, நன்றி. ஆனால் நிறைய விஷயம் நல்லதாக தான் சொல்கிறேன். நான் அன்றைக்கி குழுவில் ஃபைட் பண்ணும்போது கூட நல்லதாக சொல்லிட்டு வர கடைசியாக திருச்சி அந்த தொட்டியும் அங்கே மாந்திரிகவாதியை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கிறாப்பா அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட கோவப்பட்டது உண்மை. அதுக்கு நான் இப்போ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு இதுக்கு மீன்ஸ் நீ நிறைய விஷயங்கள் நல்லா சொல்லிட்டு வர, ஆனால் இந்த மக்களை அச்சுறுத்து விதமாக எதுவும் சொல்லாத. இங்கே அதர்மம் தோக்கிற நிலை, தர்மம் ஜெயிக்கிற நிலையை ஓடிட்டு இருக்கும்போது நீ இங்கே யாரும் வந்துடாதீங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, உங்களுக்கு போட்டுருவாங்க அப்படி மட்டும் சொல்லாத ராம் பிரசாத். மற்றபடி எல்லாமே சரி தான், நீ சொல்கிற கற்றுக்கலாம் முழுமையாக நான் ஏற்றுக்கிறேன். பயமுறுத்தாதையும் பயப்படுறதுக்கு ஒரு வேலையே இல்லை. நான் இன்னொரு விஷயம், இங்கே இந்த காணொலியே மிக உன்னதமான காணொலி, இதை எல்லாருமே நல்லா உற்று நோக்கணும், கவனிக்கணும். இல்லைன்னா அடுத்து நடக்கிற நிகழ்வுகளை வானத்தில் தான் பார்த்துக்குவீங்கன்னு ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துட்டேன். யூடியூப்லேயும் சரி, வாட்ஸ்அப் நண்பர்களுக்கும் சரி, இனிமேல்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிகிட்டு இருந்தால் எனக்கு என்ன வருது சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை, எனக்கு வேலை இல்லையா, குடும்பம் இல்லையா, இல்லை அக்கறை இல்லையா உலகத்து மேலே. அதனால் நான் சொல்கிறத இந்த கணவன்லேயும் சுருக்கமாக சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. வாழ்க்கை வரலாறுலாம் சொல்லிட்டு முடியாது, நீங்களாம் வரலாறு தட்டி படிச்சிக்காங்க. சாம்ராஜ்யாரு அவனுக்கு பின்னாடி என்ன நிகழ்ந்துச்சுங்கிறத தட்டிக்காங்க. இப்படி தான் கட்டணுமே தவிர எப்போதும் உள்ள கருத்த காட்டிடக்கூடாது. நம்பா ஓகே, எல்லாம் பார்த்துட்டிங்களா? எதுக்கு இவ்வளோ பெரிய புத்தகத்தை எடுத்து காட்டுறான், இல்லை என்ன சொல்ல வரான் அப்படிங்கிறதுக்கும், அறம்பாடியார் சொன்ன 130 to 140 அந்த இடைப்பட்ட பாடல் நீங்களே பார்த்து எந்த பாடல்னு தெரிஞ்சுக்காங்க. தொடர்ச்சியாக கல்கி தேடலில் ஐயா தேடலில் ஈடுபடுறவங்களுக்கு இந்த பாடல் சத்தியமாக புரியும். புரியாதவங்களுக்கு எப்பவுமே புரியாது. நான் ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி, புரியாதவங்க போய் செத்து போயிருங்க, நான் ஒரு மட்டக்கணத்தில் வந்து இருக்காங்க, இல்லைனா ஒரு உரம்பா இருக்க கடைசியாக ஏதாவது வாய்ப்பு இருந்தால் காப்பாற்றி விடுறேன் அவ்வளோதான். இப்போ நம்ம படத்தில் தலைவன் சிரிச்சா சிரித்தா உலகமே சிரிக்கும், தலைவன் அழுதா உலகமே உலக மக்கள் கண்ணீர் கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். இந்த படத்தில் ஃபைட்டு, இமோஷனு, லவ்வு, ரொமான்ஸு, காமெடி, ஆக்ஷனு எல்லாமே இருக்குது அப்படின்லாம் நிறைய சொல்லிட்டு இருந்தா இல்லையா. படம் பாதி ஓடிச்சு பார்க்கலையா? என்னுடைய கட்டுரை, என்னுடைய கவிதை, என்னுடைய பாடல், என்னுடைய லவ் அண்டு ரொமான்ஸ், அப்புறம் ஃபீலிங்ஸ், சோகம், இது எல்லாமே உங்களுக்கு ஐடி சார் பெங்களூர் இவர்கிட்ட நான் அப்புறம் பேசுகிறேன். இப்போ போன கட் பண்ணிடுறேன். நிறைய ஃபோன் வந்துட்டு இருக்குதுன்பா, நண்பான்னு சொல்லணுன்னா நம்ம சமூகத்தை நம்பிருக்கிறது தான். ரஜினி வச்சு நான் படம் பண்ணுறது கூட காரணம் யோசிக்கிறது அதுதான். ஒரு வயசான பெரிய மனுஷன் கொட்டி போய் ஆடு பாடு ஓடு அடி தூக்குன்னு கையை கால உடச்சுட்டு அனுப்பிட்டேடா அப்படின்னு யாரும் அவங்க ஃபேமிலியிலேருந்து என்னை
கேட்டக்கூடாதுங்கிறதுனால தான் அவருக்கு ஓய்வு கொடுத்தாச்சு. அவர் ஓய்வு எடுக்கட்டும், நம்மளே நடிக்கலாம், நம்மளே ஹீரோவாக இருக்கலாம். என்ன சொல்கிறீங்க? ரஜினி சார் ஓய்வு எடுக்கட்டும். வயசான காலத்தில் அவர் வந்து இங்கே டு போட்டு ஆட்டம் போட்டு பாட்டம் போட்டு ஒரு உயரணுமா, நல்லா இருக்கட்டும், மோரமாக இருக்கட்டும், அவ்வளோதுக்கு அவரும் தேவைப்படுது. அவரும் ஒரு சிவனடியார் பார்க்கலாம், சிவன் சொல்கிறாரோ அதுமாரி செய்யலாம். இப்போ நான் சொல்கிறத கவனிங்க, அழுதுலாம் என்னால் கட்ட முடியாது, அழுகிறதுக்கெலாம் எனக்கு டைம் கிடையாது, மேட்ரை மட்டும் கவனிங்க. ஐயன் ஆய்வாளர் பணிக்கு சமுதாய அக்கறை கொண்டு பல்கலையில் நுழைந்து தேர்வு எழுதுவான். நுழைவு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி உற்று நேர்காணலும் அடைவான். நேர்காணலையும் அட்டன் பண்ணிய பிறகு, நேர்காணலில் இடம்பெற்ற பிறகு எதிர்பார்த்த அந்த ஆய்வாளர் பணியும் பிஹெச்டி முனைவர் பட்டம் கிடைக்காமல் நொந்ததை அந்த ஒரு புல்வெளியில் உட்கார்ந்து அழுது சுமந்ததை என் இதயம் ஏற்கவில்லை, தாங்க முடியவில்லை அப்படின்னு அறம்பாடி சித்தர் அழுவார். ஐயன் மனதளவில் அளந்ததை அறம்பாடி சித்தர் அழுது புலம்புனார். இப்போ ஐயன் யாருன்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம், ஆனால் சில விடயங்கள் புதிர்களை உங்களுக்கு புலப்படுத்துகிறேன், புரிய வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடந்ததுக்கு பின்னாடி தான் அந்த பாடல் ரிலீஸ் ஆச்சு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், உங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகளை உற்று நோக்குகள் பாருங்கள். உங்களுக்கு நடக்கிறது எங்களுக்கு எப்படிங்க தெரியும், நீங்கள் சொன்னால் தானே தெரியும்னு கேட்குறீங்க. சரி, போக நீங்களே ஒவ்வொன்றா புரிஞ்சுக்குவீங்க, வரலாறை திரட்டும் போது புரிஞ்சுக்குவீங்க. அடித்து சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், புரியும்படியாக சொல்கிறேன். சேலம் மாவட்டம் அப்படிங்கிற மாவட்டத்தில் பெரியார் பல்கலைக்கழகம் அப்படின்னு ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கே தமிழ் துறை அப்படின்னு சொல்லி ஒரு துறையும் இருக்குது. அங்கே நம்ம ஐயன் பிஹெச்டி நுழைவுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றது உண்மை, அதுக்கான சான்றிதழ்களும் நாங்கள் பதிவு பண்ணுறேன், கண்டிப்பாக டிஸ்பிளே பண்ணுறேன். டிஸ்பிளே பண்ணாமல் ஒரு காரணமும் எதுவுமே ஆதாரம் இல்லாமல் உங்கள்கிட்ட நான் சொல்ல மாட்டேன். ஆய்வாளர் தேர்வுலாம் எழுதி தேர்ச்சி பெற்றது உண்மை, தேர்ச்சி பெற்றுட்டான் என்ற காரணத்தினால் அவனை 6 பேரை நெற்காணல்களை வச்சாங்க, 70 பேர் தேர்ச்சி பெற்றாங்க. அதை 6 பேரை நெற்காணல் கூப்பிட்டாங்க, அதில் ஐயன் முதலாளராக தேர்ச்சி பெற்று அவனுடைய பெயர் முதல் பட்டியலில் இடம்பெற்றதும் எனக்கு தெரியும். உள்ளே போகிறான் நேர்காணலில், நேர்காணலில் சில பேராசிரியர் உட்காந்து இந்த நேர்காணலும் எடுக்கிறாங்க. நேர்காணல் முடியும், நேர்காணலிலே நிறைய நிகழ்ச்சிகள் நடந்தது. திருமூலர் சித்தர் வரிசையில் திருமூலர் கூறும் மருத்துவ முறைகள் குறித்து ஆய்வு பண்ணணும்னு ஐயன் ஆசைப்பட்றான். அங்கே ஒரு மண்ணாங்கட்டிங்களுக்கும் அங்கே உட்காந்துருந்த ஒரு பேராசிரியர்களுக்கும் ஒரு மண்ணும் விளங்கலை. அதனால் இந்த ஆய்வை எடுத்துக்கிறதுல அவங்க உடன்பாடும் இல்லை. இப்போ மதம் ஜாதி இனம்னு சொல்லி ஓரம் கட்டத்தில் அவங்க குறிக்கோளாக இருக்கிறாங்க. அதில் நமக்கு முன்னுரிமைங்க யாரெல்லாமோ உள்ளே இருக்கிறாங்க, அதே பல்கலைக்கழகத்தில் அதே யூனிவர்சிட்டியில் ஐயனுக்கு. ஸோ அதனால் அவனுக்கு ஆய்வு கிடைக்கல, அதனால் ஐயன் ஆகலை. அப்புறமா ஈசன் கொடுத்தாரு இந்த ரெண்டு புத்தகத்தையும் குருமார்கள் மூலம் வாங்கினார். அதே திருமூலர் புத்தகம் தான், அதே திருமூலர். சில ஆண்டுகளுக்கு முன்பு என் நண்பர் ஸ்டாலின் போட்டியில் இருக்கிறான், மாட்ட சொன்னேன், நண்பா இந்த தலைப்பில் நீ ஏதோ ஒரு ஆய்வு பண்ணுறாம, நான் பிஎட்டும் பண்ணிட்டேன், எம்எட்டும் பண்ணிட்டேன், இப்போ வேலையும் கிடச்சிச்சு, சரி நண்பா பேசலாம் பண்ணலான்னு அவன்கிட்ட மணிக்கணக்கில் பேசினேன். அவனால் அது முடியாது, அது யாரால் முடியும், யாரால் முடித்து காட்டணுங்கிறது ஈசன் வகுத்த விதி. அவன்தான் வரணும், அவன்தான் முடிக்கணும், அது அந்த ஐயன் தான், நான் இல்லை. தலைவனால் தான் மட்டும் அந்த ஆய்வை முழுமையடை பெற முடியும், அந்த ஆய்வை முடிச்சு காட்ட முடியும். அதுக்கு
இவனுங்கெல்லாம் பண்ணிட்டானுங்க யூனிவர்சிட்டியில் நம்ம தமிழ்துறையில் பெரியார் கழகத்தில் பழிவாங்கிட்டாங்கிறதுக்காக ஐயான்னு அவனுங்கள பழிவாங்கலை. அதுக்கு யார் யார் அதுக்கெல்லாம் உடனே இருந்தாங்க, ஏன் அவனுக்கு சீட்டு கொடுக்கல, எதனால் அவனை புறக்கணித்தாங்க, அவங்க என்ன ஓட்டம், அவங்க ஜாதகம், அவங்க குடும்பம், குலம், கோத்திரம், வரலாறு. பொலந்தரலாம், பொறுமையாக இருங்க. யுத்தம் கலி யுத்தம் நான் வாங்கின வரம் அப்படி, ஐயன் வாங்கின வரம் அப்படி, இவ்வளோ சோதனைகள் இன்னல்கள் கஷ்டங்கள்லாம் சந்தித்து நீ வெளியே வரணும். இவங்க மட்டும் இல்லை, இவங்கள மாதிரி பலரை நீ போட்டு தள்ளணும். நான் இல்லை, பரமாத்மா கிருஷ்ணர் அவதாரம் போட்டு தள்ளுங்கிறது தான் அந்த பாடலின் பொருள் அன்பா. மறுபடியும் சொல்லிட்டா பாடலையும் பொருளையும் விளக்கத்தையும் என் ஐயன் அரும்பணி ஆற்றிட வேண்டி அரசு பல்கலையில் நுழைவுத் தேர்வு எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்று நேர்காணலும் பயின்று முடித்து அதில் இடம் கிடைக்காமல் போகி ஏமாந்த அந்த ஏமாற்ற துரோகிகளால் அவஸ்தைகளிலும் அண்ணர்களிலும் தோல்வியிலையும் தழுவி அழுததை நான் உணர்வேன். அதை தேவர்களும் இந்தர்களும் சித்தர்களும் நன்குணர்வர் பரம்பொருளே. ஆனால் அந்த இடையூறுக்கு உறுதுணை புரிந்த அனைவரும் நரகத்தில் மாள்வர் பரம்பொருளே. ஓகே, யூனிவர்சிட்டியே தெரிஞ்சு இருந்தாலும் சரி, யூனிவர்சிட்டி தமிழ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு 50,500 பேர் திரண்டு வந்தாலும் சரி, அவங்க குடும்பமும் குழம்பமும் க்ளோஸ் ஆகிடும் நண்பர்களே. அதனால் இப்பயே எனக்கு அடுத்து உடனடியாக எனக்கு இல்லை தலைவனுக்கு இந்த புத்தகம் வந்து என் புத்தகம், எல்லார் கையிலையும் பகருடைய புத்தகமோ திருமணுடைய புத்தகமோ இல்லை அகத்தியர் புத்தகமோ அட்லீஸ்ட் சும்மா வந்துடாது, வந்தாலும் அவங்களால உற்று நோக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயம் வந்தால் தான் அவங்களால எடுத்து பேச்சு திரட்ட முடியும். அதனால் சாந்தமாக சொல்கிறேன், நம்ம சேனல் பெரிய சாந்தன், கோபுரத்துக்கு ஒன்றும் இல்லை, இவங்களோட கொடிய விஷ பிராணிகள்லாம் எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்கள முடிக்கணும். அதனால் இவனுங்க ஏதோ களிமாயில் சிற்றின்ப வேக்கையில் அரியாத்தனமாக தெரியாத்தனமாக சில தவறுகள் பண்ணிட்டாங்க. சாக போகிறது உறுதி, சத்த பிறகும் கொடும் நரகத்தை அனுபவிக்க போகிறது உறுதி, அவங்கள ஓரங்கட்டுங்க. அப்புறம் ஐயனுக்குரிய தலைப்பு வேறு லெவலில் டெவலப் ஆச்சு. ஐயன் அப்பயே சபதம் விட்டு வெளியே வந்தான், இதை நான் ஒரு எனக்கு பல்கலையில் இந்த ஐவியலில் இந்த தலைப்பு எனக்கு கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை, நெட்டு ஸ்லெட்டு லொட்டு லொஸ்க்கு இந்த நேசிய தகுதி தேர்வு, தேசிய தகுதி தேர்வு, மாநில தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு, இங்கெல்லாம் அங்கே இதுக்கெல்லாம் அங்கே வேலை இல்லை. நான் அது என்னால் முடிஞ்சால் ஒரு நாவலாக போட்டு போகிறேன், அப்படி இல்லைனா ஒரு திரைப்படமாக எடுத்துகிட்டு போகிறேன், ஆனால் ஒன்று தப்பு பண்ணவங்க தண்டிக்கப்பட போகிறீங்க ஆண்டவங்கிறான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். என்ன ஜாதி மதம் மயிருமங்கள் டே அதெல்லாம் பார்த்துக்கிறா, பார்த்துக்கோண்டா ஆண்டவன். இப்போ நான் சொல்கிறது மட்டும் கவனிங்க, மறுபடியும் ஒரு முறை லாஸ்ட்டாக என்னடா அடிக்கடி எடுத்து காட்டுறான்னு தெரியல. இது ஏன்னா இதெல்லாம் நீங்களாம் பார்க்குறதுக்கு தொடரத்துக்கே கொடுத்து வச்சுருக்கணும். இன்னும் பல நூல்கள் இருக்குது, அது அப்புறம் காட்டுறேன். சரி நண்பா, இப்படி ஐயனுக்கு அந்த ஆய்வு தலைப்பில் ஐவியல் பட்டம் கிடைக்கல, முனைவர் பட்டத்துக்கான பட்டம் கிடைக்கல சில சதிகள் காரணமாக. நீதி நேர்மை சத்தியம் தர்மம் உண்மையாக இருந்திருந்தால் அவனுக்கு அந்த இடத்தில் அந்த பணி வழங்கப்பட்டிருக்கும். ஏன்னா ஐயன் அந்த தகுதியில் உள்ளவன், நெட்டு ஸ்லெட்டு எல்லாம் கிளியர் பண்ணவன், இலக்கியத்தில் செம்மொழி தமிழ் வேங்கை, எப்படி களி மாயையில் மாட்டினான்னு கூட தெரியல, பலர் மாட்டிட்டானுங்க. ஏற்கனவே பல்கலைக்கழகம் பல இடங்களில் மாட்டிருக்குது, அவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, முடிச்சிடலாம்.
இப்போ நான் மேட்டர் மட்டும் சொல்கிறேன். இப்போ தெளிவாக புரிஞ்சுக்காங்க, கன்னியாகுமரி கிளம்புறதுக்குள்ளே கடைசி வீடியோவாக இதை போட்டு போகலாம், கன்னியாகுமரியில் அடுத்த வீடியோ போடலாம், லெமோரியா கண்டத்தில்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஐயனுக்கு சில அந்த தோல்வி, விரக்தி, வேதனை, அழுகை, துன்ப துயரம், அதுக்கடுத்ததாக அதுக்கு அற்பட்டவங்கள்லாம் அழியக்கூடிய நிலைகள்லாம் ஐயன் உணர்ந்த பிறகு சரி என்ன செய்யலாம் என்று தெரியாமல் என்ன காணாமல் குமரிக்கு சென்றான். குமரியில் 41 நாட்கள் பயணித்தான். அது அங்கே அவனுக்கு தேவையான அடைக்கலம், உணவு, அன்பு, அரவணைப்பு அனைத்தும் பகவதி தாயால் அருளப்பட்டன. ரீஎன்ட்ரி, மீண்டும் ஐயன் மறுபடியும் கிளம்புறான். அங்கே சில அசுரர்களை முடிச்சுட்டு அப்படியே இந்தியா ஃபுல்லாக, இலங்கை ஃபுல்லாக நிறைய நடந்து. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு உணர்த்தணும், கலி எங்கே பிறந்திருக்காரு, கல்கி எங்கே பிறந்திருக்காரு, ராமர் எங்கே பிறந்திருக்காரு, ராவன் எங்கன்னா உதித்திருக்காரு. ஓகே, இப்போ கல்கி யாரு, கலி யாருங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அதே ஐயன் எடுத்த தலைப்பில் வந்தாங்க குருமார்கள், உலக குருமார்கள் சித்தர்கள் வரிசையில் நேராகவே தரிசனம் கொடுத்தார்கள். தலைவா, நீ ஆசைப்பட்ட அதே தலைப்பில் நான் உன் கையில் உலகத்தையே ஒப்படைக்கிறேன், அந்த தலைப்பையும் நீ பண்ணு, அந்த உலகத்தையும் நீ உருப்படி பண்ணு. இங்கே குழந்தைங்க தெரிஞ்சும் தெரியாமலும் தப்பும் சரியோ தெரியுமோ பண்ணிட்டாங்க, களி மாயில் மூழ்கிட்டாங்க. நீ நீதிமானாக இருந்து சத்தியம், நீதி, தர்மத்தை நிலைநாட்டு. கருப்பு, சனி, சனீஸ்வரன், ஈஸ்வரன் பெற்ற ஒரே ஆண்டவன், நீல நிறத்துக்கு சொந்தக்காரன். சரி பார்த்துக்கலாம், அந்த பணியை நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. இந்த களிமை இலக்கிறவங்களை முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டுட்டு வரலாம். இப்போ பிள்ளைங்களெல்லாம் வந்து பாதுகாக்கிற நிலைமை நெருங்கிடுச்சு. அதனால் நீங்கள் ஏதாச்சும் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு யூடியூப் பண்ணிட்டு தான் இருப்பான். இதில் இதான் சொல்கிறேனே, குப்பையில் பிறக்கிறதுக்கும் குப்பைகளை இது குப்பை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் எல்லாராலையும் முடியாது. ஆன்மாக்கள் வருவாங்க, அவங்களால தான் முடியும். அந்த சித்தம் தெளியணும், அப்போ தான் பித்தமும் தெளியும். சித்தம் சிறக்க பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நான் உங்கள் சாந்தன் சாம்ராஜ். மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் கன்னியாகுமரியிலிருந்து சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சாந்தன் சாம்ராஜ். நன்றி, நன்றி, வணக்கம்.